அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல். கண்ணியமான சகோதரர்களே, நாம் தொடர்ந்து இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்றிலிருந்து நாம் திருக்குர்ஆன் விரிவுரை தனியாக நாம் வீடியோ வடிவில் அவைகளை வெளியிட்டு கொண்டிருந்தோம். இன்றிலிருந்து இன்று ஒரு தகவலில் திருக்குர்ஆனுடைய விரிவுரை வெளியாகும் என்பதை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடியோ வடிவில். அத்தோடு அந்த ஆடியோ யூடியூபுகளிலேயும் பதிவேற்றம் செய்யப்படும். தாங்கள் அப்துல் ரஹீம் ஃபைஸி என்ற யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயனடைந்து கொள்வதோடு பிறர்களுக்கும் நாம் வழங்குகிற இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருக்குர்ஆனில் இரண்டாவது சூராவில் 216வது வசனத்தின் பொருளும் அதனுடைய விளக்கமும் அது சார்ந்திருக்கிற சில விஷயங்களையும் நாம் இன்றைய தகவலில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று பார்க்க இருக்கிற வசனம், தன்னை தற்காத்து கொள்வதற்காக எதிரிகள் தன்னை அழிக்க வரும்போது தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு போர் செய்வதை பற்றியான வசனம். ஒரு முஸ்லீம் கோழையாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் ஏமாளியாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் பிறர் சொல்வதை அப்படியே நம்பி மற்றவர்களிடத்தில் பகிரமாட்டான், ஒரு முஸ்லீம் திருடமாட்டான். அப்படி முஸ்லீம் என்ற பெயரோடு திருடுபவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். முஸ்லீமே, நீ உழைத்த உன் வருமானத்தை ஒருவன் அபகரிக்க வந்தால் அதை கொடுத்துவிட்டு ஓடி ஒளியாதே, அதை காப்பதற்கு அவனோடு போராடு. ஓ முஸ்லிமே, உன் மனைவியை, உன் மகளை, உன் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை ஒருவன் கொல்ல வந்தால் அல்லது பாலியல் பலாத்காரம் செய்ய வந்தால் அவர்களை கயவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தன் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி விடாதே. உன் பொறுப்புக்கு கீழிருக்கிறவர்களை பாதுகாப்பது உன் கடமை. அந்த நிலையில் அந்த கயவர்களால் நீ கொல்லப்பட்டால் ஷஹீத் என்ற உயர்ந்த அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், குதிப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குருஹுல்லக்கும், தற்காப்புக்காக போர் செய்வது அது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது அது கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. வஅஸா அன் தக்ரஹு ஷையம் வஹுவ கைருல்லக்கும், நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையம் வஹுவ ஷர்ருல்லக்கும், ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை தரக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், இவற்றையெல்லாம் அல்லாஹுதான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று திருக்குர்ஆனில் இரண்டாவது சூராவில் 216வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உணவு உண்பவர்கள் தங்களது தட்டின் பக்கம் மற்றவர்களை அழைப்பது போல ஒவ்வொரு திசையிலிருந்தும் உங்களை கொன்றிட பிற சமுதாயங்கள் அழைப்பு விடுக்கும் காலம் வரும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். அன்றைய தினம் நாங்கள் சிறு கூட்டமாக இருப்போம் என்பதாலா எங்களை கொலை செய்வதற்கெல்லாம் வருவார்கள் என்று இறை தூதரிடத்தில் கேட்க, இல்லை, அந்நாளில் நீங்கள் பெரும்பான்மையாக இருப்பீர்கள். என்றாலும் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து செல்லும் நுரையை போன்று மதிப்பிழந்தவர்களாக இருப்பீர்கள். உங்கள் எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றிய பயம் இல்லாமல் போகும்.
உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் வஹனை ஏற்படுத்தி விடுவான் என்று இறைத்தூதர் சொன்னார்கள். வஹன் என்றால் என்னவென்றால், உலகத்தை நேசிப்பது, மரணத்தை வெறுப்பது, இது உங்களிடத்தில் அதிகமாகிவிடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இது அபு தாவூத் என்ற கிதாபில் 3745 ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது உயிரை கொடுத்தினாலும் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். எந்த நிலைகளிலேயும் பிறர்கள் தன்னை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தில் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். தங்களின் பிள்ளைகளை, மனைவி மக்களை வீதிகளில் விட்டுவிட்டு தான் மட்டும் பிழைத்தால் போதும் என்று நீங்கள் ஓடாதீர்கள். நீங்கள் கொண்டு செல்கிற உங்களின் பொருளை ஒருவன் அபகரிக்க வந்தால் அதை கொடுத்துவிட்டு ஓடச் சொல்லவில்லை இஸ்லாம். என் பொருளை பிடுங்குவதற்கு நீ யார் என்று அவனை அந்த நேரத்தில் தட்டி கேளுங்கள். அப்படி தட்டி கேட்பதின் மூலம் உங்கள் உயிர் போனாலும் நீங்கள் ஒரு ஷஹீதாகிவிடுவீர்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்த வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் நாளைய தகவலில் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.